வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, போஸ்ட் பி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில நண்பர்கள் இதை நமக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் லோன் எடுக்கலாமா வேணாமா, ஸோ இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதில் லோன் எடுக்க நம்ம என்னென்ன செய்யணும், இதில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப நம்ம எப்படி லோன் எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் 100 ப்ராசஸ் அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டாவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே நம்ம லோன் எடுக்கிற வீடியோ பேசுகிறோம் அப்படின்னாலே வந்துட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பேசுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இது நீங்கள் உள்ளே போகக்கூடிய உங்களுக்கு நிறையா ஹெல்ப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே சமயம் நம்ம 4 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். அதை சுருக்கி ஒரு விஷயமா மாற்றிட்டோம். உங்களுக்கு லோன் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறையா பேர் சந்திக்கிறோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா போஸ்ட்பி அப்ளிகேஷன். ஸோ இதன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களோட பேர், அப்புறம் உங்களோட வந்துட்டு மொபைல் நம்பர், கையில் இருக்கிற மொபைல் நம்பர், ஓடிபி வர மாதிரி இருக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அப்படின்றத நீங்கள் கொடுத்து, நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக உங்களை வந்துட்டு ரீச் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்துட்டு ஆப் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதன் மூலிமா நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஸோ ஆப்புன்றது இதுக்குள்ளே வந்தால் மட்டும் போக, தயவு செஞ்சு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி லிங்க்குள்ளே இல்லை டேரெக்டாக டவுன்லோடு அந்த மாதிரி போச்சுன்னா போகாதீங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ள வந்தால் மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் நம்ம கீழே போனோம்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறோம் பணத்தை அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து தான் இதில் கட்ட போகிறீங்க. அதாவது இதில் ஒரு மாதம் வந்துட்டு உங்களுக்கு இது கொடுக்குறாங்க, டென்யூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க, பே லேட்டர் ஆப்ஷன் மாதிரி அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் நம்மளோட பில்லை ஈஸியாக நம்மளோட கிரெடிட் கார்டை வச்சு, நம்ம கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டையும் இதில் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டை வச்சும் நீங்கள் வந்துட்டு இதில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டு, இதில் வந்துட்டு இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து இதில் உங்களுக்கு அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் இதில் லோன் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பணம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தாங்க இருக்கும். ஸோ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 15 மாதம் வரைக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்களாம், டென்யூ டேட் அப்படின்றத. ஸோ அதற்கடுத்து இவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்கேன் பண்ணலாம், நீங்கள் நெட் மூலியமாக அனுப்பலாம், இல்லை கார்டு மூலியமாக கூட பேமெண்ட் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறையா பேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு லிங்க் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு லிமிட்டு, அந்த யூசேஜ், அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே இன்னும் நம்ம கீழே போயிட்டே இருந்தோம்னா, ஸோ இதில் பாஸ்வேர்டு ஆப்ஷன்லாம் இருக்குது, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் எல்லாமே அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்களோட லேண்டிங் பார்ட்னரையும் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் எல்என்டி இருக்காங்க, கேஷி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச கம்பெனின்றது ஒரு 2 கம்பெனி வந்துட்டு இதில் இருக்காங்க. அதுக்கடுத்து தெரியாத கம்பெனி அப்படின்றது இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அது B2B தான், அதனுடைய கம்பெனி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர்டு பை வந்துட்டு பாரத் பி மணி அப்படின்றவங்க தான் இதை வந்து பவர் பண்ணுறாங்க. ஸோ காண்டாக்ட் டீட்டெயில் இருக்குது, உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எதாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க, அதற்கடுத்து மெயில் ஐடி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக இவங்க மெயில் ஐடி அப்படின்றதுக்குள்ள தான் வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ மெயில் ஐடி வேணும்னா நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கடுத்து நம்ம வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கு வந்தாச்சு. ப்ளே ஸ்டோரில் போஸ்ட் பி ஷாப் நவ் பே லேட்டர் அப்படின்றத இவங்களோட பேர். அஃபிஷியல் நேம் பாரத் பி அப்படின்றது அஃபிஷியல் நேம். 4.0 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. 194,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க்கு, மெயில் ஐடி அப்படின்றதும் இந்த இடத்துல வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அப்படியே நம்ம அபவுட் ஆப்ஷனில் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத, இதில் அதிகபட்சமான லோன்ஸும் வந்துட்டு இதில் கொடுக்குறதா வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10 லட்சம் வரைக்கும் வந்துட்டு 60 செகண்ட்லேயே உங்களுக்கு லோன் கிடச்சிரும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இது ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், எல்லா விதமாகவே இருக்குது. பேலேட்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு 3 லட்சரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ அதற்கடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை வருஷம் டென்யூர் டேட்டு அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்காங்க. இந்த 3 லட்சரூபா எடுக்கிறீங்களா, அந்த இதுக்கான வந்து டென்யூர் டேட்டு அப்படின்றது உங்களுக்கு 15 மாதம் வரைக்கும். இதில் கேஷ்பேக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிவார்ட்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு சைன் இன் பண்ணுறோம் மொபைல் நம்பரை வச்சு, அப்புறம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறோம்னா ட்ரான்சாக்ஷன், அதாவது உங்களோட பணத்தை நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லவில் ஈஸியாக தான் இருக்குது, பட் அது நடக்கணுமே, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, நம்பர் வெவ்வேறையாக இருக்கும். பேங்க்கில் கொடுத்துருக்கிற நம்பர் வேறு, அப்புறம் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க நம்பர் வேறு, பேன் கார்டில் கொடுத்துருக்க நம்பர் வேறு. இப்படி டிஃப்ரெண்ட்டான வந்துட்டு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குதுங்க. அதனால் நம்பர் எல்லாத்துலேயும் ஒரே நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. இல்லைனா நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் லோன் ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து இன்னும் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா அங்கே பார்த்தா மெயில் ஐடி அப்டேட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2021 15 செப்டம்பரில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. December 29, 2023 இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரீசெண்டான அப்டேட்டிங் தான் இருக்குது. 30 வருஷம் 19 20 நாள் கிட்டே வந்துட்டு ஆகுது அப்டேட்டிங் வந்துட்டு பண்ணி. ஸோ ஒரு நல்ல ஒரு இயர்லி ரீசெண்டான ஒரு அப்டேட்டிங் தான். ஸோ ரேட்டிங் அப்படின்றதுல சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 44,000 இருக்குது. இங்கே 5 ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 132,000 வந்துட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இதில் சிங்கிள் ஸ்டாரை செப்பரேட்டாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியல, எல்லாமே சஃபலாகி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்டாரில் பார்த்திங்கன்னா அதிகமான நம்மளோட அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மெசேஜ் மட்டும் வருது, பட் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்குது கிரெடிட் லைனுக்கெலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கீழேயே வந்துட்டு ரிப்ளை அப்படின்றதே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷனும் வந்துட்டு நாட் கெட் கிரெடிட் லிமிட் ஆப்ஷன் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட கிரெடிட்கான லிமிட் ஆப்ஷனே வரமாட்டேங்குது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ரிப்போர்ட்டிங் இருக்குது. நம்ம அதிகமாக செக் பண்ணி பார்க்கக்குள்ளே கிரெடிட் சம்மந்தப்பட்டு தான் சில இஷ்யூஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் கஸ்டமர் சர்வீஸை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போ எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் சர்வீஸ் எந்த இஷ்யூ கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதை சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு வந்துட்டு இதுவாகுது, அதாவது அமௌண்ட்டை யூஸ் பண்ணக்குள்ள சில டைம் வந்துட்டு டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, அந்த பேலேட்டர் யூஸ் பண்ணக்குள்ள அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் இதில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. சரி ஓகே, இப்போ நம்ம கன்சூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத, ஸோ ஓடிபி நிறையா ஓடிபி இந்த போஸ்ட்பி சம்மந்தப்பட்ட எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இங்கே மேலே போஸ்ட்பின்னு கொடுத்துட்டு இங்கே நிறையா வந்துட்டு பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. இன்னும் நம்ம கீழே போய் பார்க்கலாம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க, காண்டாக்டிங் வந்துட்டு கால் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது அந்த இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹராஸ்மெண்ட், ஸ்கேம் கால்ஸ், ஸ்கேம் மெசேஜஸ் தான் வந்துட்டு நிறையா இது சொல்லியிருக்காங்க. ஸ்கேம் கால், ஸ்கேம் மெசேஜ்னால் இந்த நார்மலாக அந்த ஐவிஆர் வாய்ஸில் கால் வரும் பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த நார்மல் மெசேஜ் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு தான் அதிகமாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம ஒரு சில இடங்களில் நிறையா வந்துட்டு பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, அப்போ உடனடியாக நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எவிடென்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு ஃபேவராக தான் வந்துட்டு அமையும். நிறைய பேர் நம்ம எடுத்துட்டால் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. கட்டாது நம்மளோட மிஸ்டேக் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அப்யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெக்கவர் பண்ணக்கூடாது. அதுதான் வந்துட்டு சட்டம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை லோனை பற்றி சந்தேகம் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். இதில் லோன் எடுக்கிறதுக்கு நம்ம அசோசியல் சொல்கிற மாதிரி தான், நம்ம வந்துட்டு அந்த நம்பர் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் சிவில் ஸ்கோர் பெருசாக இவங்க கன்சிடர் பண்ணல. பட் உங்களுக்கு அதிகமான லோன் போகக்குள்ள சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. என்ன தான் சிபில் ஸ்கோர் பார்க்கலைனாலும் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃபால்ட் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டர் ரிவ்யூ அப்படின்னு வந்துச்சுனாலே வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி பே லெட்டர்லலாம் தரமாட்டாங்கன்னு அர்த்தம். அது என்ன ரீசன் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட சிபிலை செக் பண்ணிங்கனாலே வந்துட்டு அதில் அப்டேட்டிங் வந்துட்டு இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.